ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவல். இணைய தளபதி செயல சொல்லணும், நீங்க வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் என்ன அங்கே பேச கூட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டப்புன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமா நம்பி ஒரு ஒரு காமெடியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலா பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்க இருக்காரு விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ தான். அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். பயங்கரனா வெறிதரமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் இந்த கண்ணானே கண்ணேவை எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார், லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே, எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரோலெக்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா, சார் போஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கு சார், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. சிக்கல் ஆட்டையிடும் போது காடு செழிப்பாக இருக்கும், அதே சிங்க பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா தான் கிடக்கணும். இது பாம் விஷால் விகிட்ட பாம். இது சும்மா பெருக்க போகுது, எல்லாருக்கும் தெரியும். லவ் யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ. மத்தபடி நாம அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி, நன்றி. ஐயா தலையா? ஐயா ஏதாவது நான் ஏதாவது தவறா எதுவும் இல்ல இல்ல, இன்னொரு காமெடி தானே. தளபதியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். நாங்கள் லேட்ல சாரி. ஓகே, தலை பண்ணிடுவோம். தம்பி மல்வாகணும், வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கிட்ட மூடு. அடிக்கிற அடியில் தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல பெருக்க விடலாமா? வரிசையா போண்டா, அவன வீட்டுல கூட வந்து பண்றா. விஜய் சேதுபதி சாரா? சார், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருங்க சார். சார், அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்துறதுக்காரு நம்ம கெம்ரி பிஜிஸ் விஷால் என்கிட்ட எல்லாத்தையும் சார். எனக்கு வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், யாரும்மன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும், எனக்கு எந்த சைடில் உட்காந்து பசங்களும் பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டலாம், பைத்தியம் பிடிக்கும், கை தட்டலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் படம் நல்லா வந்துருக்கு தலைவா, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ குமுதாப்பியும் நச்சி. ஃபைனலா ஒன்னே ஒன்னு, இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி. சிம்பு சாரா, நீ மற்றவங்களாம் மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த பாம் விஷால் வெங்கடோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லாஞ்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குரூ எல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னார்னா தியேட்டரே ஆகுது. இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே, அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா, ஆனா மிஸ் பண்ணாதீங்க.
ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுல ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பாங்க. ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன் ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லடா, பனை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம் வரட்டுமா. தளபதி இப்பதான் பேச, ஓகே தளபதி வந்துரு இடம் எஸ்வரம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லீங்களா? ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா, கொஞ்சம் லைட்டா டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்டாங்கண்ணா. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், பெரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. விசித்திர வேண்ட உமனும் கடுப்பேத்திர வேண்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா கபடி இல்லம்மா? இல்ல நம்மள்ட்ட தான் கேக்குறேன், உள்ளதான். ஆமா மாஸ்டர் படத்துல கபடி 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 கபடி. நம்ம பூவியார் கூட இங்கதான் இருக்காரு. என்னங்கண்ணா காப்பு போட்டு வந்துருங்களாண்ணா? ஓகேண்ணா, ஒட்டு மொத்தமா கை தரலாம் போயிட்டீங்க, வாழ்த்துக்கலாம், நன்றிங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸா? ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால அவர் வாய்ஸ் இங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான். நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது கனவு. என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமால ஒண்ணுமே, ஒரு திருச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும், ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு, லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமா தெரிச்சு வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல நமக்கு தான் தெரியாது இந்த பாம்பன், அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாம, ஏ பாம்பே பாம்படா பாம்படா ஏ பாம்படா அப்படின்னு. ஓகே சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்க மிஸ் பண்றோம். சோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருன்னா பயங்கரமா இருக்கு, ஏ பாம் டைட்டில் பயங்கரமா இருக்கு, நடுவில் ஒரு உட்கார சேர்ந்து ரொம்ப இருக்குது, ஏ தகப்பிளே நன்றியா ஏரியால புறா விட்டு பேசுற விஷால் வந்துட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ள பாம்பு எடுத்து வந்து விட்டுருக்காங்க எவ்வளவு பெரிய ஆளு. தேங்க்யூ லவ் யூ ஆளுங்க, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி.